சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. தென்னிந்திய கிளர்ச்சிக்கு வேறாய் விளங்கியவர்கள் ஒருபுறம் மருது பாண்டியர் என்றால், மறுபுறம் அதன் மூளையாக விளங்கியவன் என் வீரமைந்தன் கோபாலநாயக்கன் அல்லவா? 75 வயது கடந்து தளர்ந்த நிலையிலும் வாளேந்தி நின்றானே, அவன் பிறந்ததும் ஆண்டதும் விருப்பாட்சி பாளையம்தான், விஜயநகர சாம்ராஜ்யத்தின் கடைசி காலம். நாயக்கர்கள் ஆட்சியின் தொடக்கம் அது. அப்போது இந்த தென்பகுதியை 72 பாளையங்களாக பிரித்தார்கள். அப்படி உருவான பாளையம்தான் திண்டுக்கல்லுக்கு அருகே உள்ள விருப்பாட்சி பாளையம். இங்கேதான் 1725 வீரையா நாயக்கன் காமாட்சி அம்மாளுக்கு மகனாக பிறந்தான் திருமலை கோபால சின்னப்ப நாயக்கன். அவன் ஆட்சிக்கு வந்த காலத்தில்தான் பிரிட்டிஷார் துணையுடன் சந்தா சாஹிப்பை வீழ்த்தி முகமது அலி ஆற்காடு நவாப் ஆகியிருந்தான். அதற்கு பிரதிபலனாக பாளையங்களில் வரி வசூலிக்கும் உரிமையை ஆங்கிலேயரிடம் கொடுத்திருந்தான். அவர்களால் பாளையக்காரர்கள் பெரும் நெருக்கடியை சந்தித்தார்கள். அதனால் ஆங்கிலேயரே தம் முதல் எதிரி என்று தீர்மானித்தான் கோபால நாயக்கன். அந்த நேரத்தில்தான் ஹைதர் அலியும் திண்டுக்கல்லை கைப்பற்றியிருந்தான். ஆங்கிலேயரை எதிர்கொள்வதற்காக ஹைதர் அலியின் பக்கம் சேர்ந்து கொண்டான் கோபால நாயக்கன். சிவகங்கை ராணி வேலுநாச்சியின் கதையை சொன்னபோது உனக்கு இதையும் சொல்லியிருந்தேனே, நினைவிருக்கிறதா மகனே? காளையார் கோவிலில் தன் கணவனை நயவஞ்சகத்தால் கொன்ற பாதகர்களை பழிதீர்க்க வேலுநாச்சி திண்டுக்கல் நோக்கிச் சென்றாள். பாதுகாப்புக்காக உடன் சென்ற மருது சகோதரர்களுடன் திண்டுக்கல்லில் தங்கியிருந்த ஹைதர் அலியை சந்தித்தாள். படை உதவி கேட்டாள். அவளை விருப்பாட்சியில் தங்கச் சொன்னான் ஹைதர் அலி. அந்த நிகழ்வுதான் விருப்பாட்சி பாளையக்காரன் கோபால நாயக்கனுடன் மருது சகோதரர்களுக்கு நெருக்கமும் நட்பும் ஏற்பட காரணமானது. சிவகங்கையை மீட்க மருது சகோதரர்களுக்கு படை திரட்டி உதவி செய்தான் கோபால நாயக்கன். சிவகங்கை மீட்பு வரலாறு எழுதப்பட்ட போது அதில் கோபால நாயக்கனின் பெயரும் சேர்ந்தே இருந்தது. அப்போது மட்டுமல்ல, பின்னாளில் வேலுநாச்சியார் உடல் நலன் குன்றி இடமாற்றம் வேண்டிய போது மருது சகோதரர்கள் தம் நெருங்கிய நண்பரான கோபால நாயக்கனின் பாதுகாப்பில் விருப்பாட்சியில் தங்கும் வகையில் வேலுநாச்சியை அனுப்பி வைத்தார்கள். அந்த அளவுக்கு சிவகங்கையும் விருப்பாட்சியும் நெருக்கம் கொண்டிருந்தன. மருது சகோதரர்களும் கோபால நாயக்கனும் நட்பு கொண்டிருந்தார்கள். இந்த நட்புதான் பின்னாளில் தென்னிந்திய கூட்டமைப்புகள் உருவான போது கோபால நாயக்கனை வைத்து திண்டுக்கல்லும் மருது சகோதரர்களை மையமாக வைத்து ராமநாதபுரமும் உருவாக காரணமானது. ஆங்கிலேயரை தென்னகத்திலிருந்து விரட்டி அடிக்க ஆயுத பலத்தால் அதை சாதிக்க கிளர்ச்சிகளின் மூலம் பிரிட்டிஷ் படையை நிர்மூலமாக்க இந்த கூட்டமைப்புகளை உருவாக்க கோபால நாயக்கன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் தெரியுமா? பாளையக்காரர்களின் கோட்டைகளை ஒவ்வொன்றாக தகர்த்து வந்தார்கள் ஆங்கிலேயர்கள். பிரிட்டிஷார் வலுப்பெற்று வருவதை ஒவ்வொருவருமே உணர்ந்திருந்தார்கள். அவர்களை எதிர்க்க சின்ன சின்ன பாளையங்களால் இயலாது என்பதை கோபால நாயக்கனும் அறிந்திருந்தான். எனவேதான் அனைவரையும் ஒரே குடையின் கீழ் ஒன்றிணைக்க முயன்றான். 1792 திண்டுக்கல்லை தாக்க வந்தான் கர்னல் புல்லட். திப்புவின் அணியில் இருந்த கோபால நாயக்கன் அவனுடன் மோதினான். ஆனால் தோல்வியே ஏற்பட்டது. 1792 முடிந்த 3 மைசூர் போருக்கு பின்னர் ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கையின்படி மலபார், குடகுமலை, திண்டுக்கல், கோயம்புத்தூர், சேலம் பகுதிகளை திப்புவிடம் இருந்து ஆங்கிலேயர் பெற்றார்கள். திப்பு பெற்ற இந்த பின்னடைவு, அதிலும் திண்டுக்கல் பகுதி ஆங்கிலேயர் கட்டுப்பாட்டில் சென்றது.
கோபால நாயக்கனுக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. தகுந்த முன்னேற்பாடுகளுடன் பிரிட்டிஷாரை எதிர்க்க வேண்டும், அதுவரை சமாதானமாக போவோம் என்று நினைத்த கோபால நாயக்கன் ஆங்கிலேயருக்கு வரி செலுத்த தொடங்கினான். ஆனால் மறுபுறத்தில் பிரிட்டிஷாரை வீழ்த்த வலுவான கூட்டமைப்பை உருவாக்கும் முயற்சியிலும் இறங்கினான். அப்படி அவன் திரட்டத் தொடங்கியதே பின்னாளில் திண்டுக்கல் கூட்டமைப்பாக உருவெடுத்தது. பிரிட்டிஷாரிடம் தோல்வியுற்று தங்கள் ஆட்சி பகுதிகளை இழந்தவர்கள், கடுமையான வரி விதிப்புகளால் பாதிக்கப்பட்டவர்கள் என அவன் கூட்டமைப்பில் பலர் இணைந்தார்கள். திண்டுக்கல், மணப்பாறை, கோவை, சேலம் என ஆட்சியில் இருந்த பாளையக்காரர்களிடையே குடும்பங்களில் திருமண உறவுகள் ஏற்பட ஊக்குவித்து ஒருவருக்கொருவர் இணைந்து செல்ல உதவினார். மணப்பாறை லக்ஷ்மி நாயக்கன், ஆனைமலை அருகே இருந்த டெல்லி கோட்டை யதுல் நாயக்கன், தேவதானப்பட்டி பூஜாரி நாயக்கன், கன்னிவாடி பாளையக்காரன் என சிலர் அந்த கூட்டணியில் ஆர்வத்துடன் செயலாற்றினார்கள். மதுரை பகுதிகளின் தலைவர்களாக இருந்த கள்ளர் தலைவர்கள் திண்டுக்கல் கூட்டணியில் சேர்ந்தார்கள். ஒரு பக்கம் தலைவர்கள், மறுபக்கம் உள்ளூர் தலைவர்களுடன் தொடர்பு கொண்டு மக்களிடமும் தொடர்பு என கிளர்ச்சிக்கான அடிப்படை வேலைகளை செய்து கொண்டிருந்தான். இருப்பாட்சியின் அருகே அடர்ந்த மலைக்காடுகளில் இவர்கள் அடிக்கடி சந்தித்து ஆலோசித்தார்கள். ஆங்கிலேய ஒற்றர்களால் இந்த இரகசிய ஆலோசனைகளை அறிந்து கொள்ள முடியவில்லை. திண்டுக்கல் கூட்டமைப்பு உருவானது திப்புவின் ஆங்கிலேயருக்கு எதிரான முந்தைய வெற்றிகளும் அவனது படைபலமும் போர் உத்திகளும் தங்களுக்கு உதவும் என்று அவர்கள் நம்பினார்கள். ஆனால் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தார்கள். திப்புவின் படை உதவியை பெறுவது மட்டுமே அவர்களது நோக்கமாக இருந்தது. இக்காரணம் கொண்டும் அந்த கூட்டணிக்கு திப்புவை தலைவனாக்குவதோ, கொள்கை முடிவுகளை எடுக்கும் முக்கிய பொறுப்பில் அமர்த்துவதோ தவறானதாகவே முடியும் என்று உறுதியாக கூறினார்கள். கட்டபொம்மனை சிறைப்பிடிக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள். அது பற்றி கூட்டமைப்பில் உள்ளவர்கள் விவாதித்தார்கள். கட்டபொம்மன் அப்போது இவர்களைப் போல் திருநெல்வேலி கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தான். எனவே பிரிட்டிஷார் தாக்கும் பட்சத்தில் கட்டபொம்மனுக்கு தேவையான உதவிகளை அனுப்புவது, திப்புவுக்கு தூதனுப்பி படை உதவி கோருவது என்று முடிவு செய்தார்கள். திப்புவிடம் லக்ஷ்மி நாயக்கன் தூது சென்றான். அதை ஏற்ற திப்பு தன் படை தளபதிகளில் ஒருவனான கானே ஜஹானை அனுப்பி வைத்தான். அவன் மைசூரின் தென்பகுதி எல்லையில் படையினருடன் தயாராக இருக்க உத்தரவிடப்பட்டது. தகுந்த நேரத்தில் தான் தாக்குதலின் போது உதவிக்கு வருவதாக கோபால நாயக்கனுக்கு அவன் கடிதம் அனுப்பினான். பிரிட்டிஷ் படையில் ஊடுருவி அவர்கள் முகாமில் இருந்து துப்பாக்கிகள், குதிரைகளை கைப்பற்றி வர வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டார். ஆனால் இவர்களின் திட்டங்களை அறிந்து கொண்டான் கலெக்டர் ஹார்டிஸ். மாம்பாறை, எர்ரக்கோட்டை உள்ளிட்ட சில பகுதிகளை தாக்கி தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்கள் திட்டம் என அவனும் 1799 மார்ச் 18 போர்ட் ஆஃப் ரெவென்யூவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான். அந்த நேரத்தில்தான் திப்புவுக்கு எதிராக 4 மைசூர் போரை ஆங்கிலேயர்கள் நடத்தினார்கள். அந்த போரில் தங்களுக்கு வரி செலுத்தும் பாளையக்காரர்களை உதவுமாறு கம்பெனி என கூறினார்கள். ஆனால் அதுதான் சரியான நேரம் என்று நினைத்த கோபால நாயக்கன் கம்பெனி படைகளுக்கு உதவாமல் அவர்களுக்கு எதிராக பலமுனை தாக்குதலில் ஈடுபட்டார். தாராபுரத்திலும் எர்ரக்கோட்டையிலும் கோபால நாயக்கனின் படைகள் தாக்குதல் நடத்தின. அப்போது மைசூர் போரில் திப்பு கொல்லப்பட்ட செய்தி கோபால நாயக்கனை வந்தடைந்தது. கட்டபொம்மன் வேட்டையாடப்படும் செய்தியும் பின்தொடர்ந்து வந்தது. மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக அப்போது போரை தொடங்கவில்லை. இத்தகைய சூழலில் பிரிட்டிஷாருடன் பெரும் போரை நடத்துவது பிரச்சினைக்குரியதே என்று நினைத்த கோபால நாயக்கன் தன் தாக்குதலை
நிறுத்தி கொண்டான். கோபால நாயக்கனின் கூட்டணியையும் அதன் வலிமையையும் அறிந்திருந்த பிரிட்டிஷார் போரில் நேரடியாக ஈடுபட விரும்பவில்லை. ஆனாலும் அவன் நடத்திய தாக்குதல்களுக்கு காரணம் கேட்க எண்ணினார்கள். அதனால் விசாரணைக்கு ஆஜராகுமாறு 1799 அக்டோபரில் அழைத்தார்கள். கோபால நாயக்கன் அதை சட்டை செய்யவே இல்லை. 1799 நவம்பரில் கட்டபொம்மனை பிடித்த பிரிட்டிஷார் கயத்தாரில் அவனை தூக்கிலிட்டார்கள். தங்களது விசாரணை அழைப்பை உதாசீனப்படுத்திய கோபால நாயக்கனை பயமுறுத்தி பணிய வைக்க எண்ணினார்கள். கட்டபொம்மனை தோற்கடித்த பேனர்மேன் கைப்பட எழுதிய எச்சரிக்கை செய்தி ஒன்றை கோபால நாயக்கனுக்கு அனுப்பினார்கள். கம்பெனிக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டால் கட்டபொம்மனுக்கு ஏற்பட்ட கதிதான் உமக்கும் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள். அந்த எச்சரிக்கை செய்தியை படித்துவிட்டு 75 வயது வீரனான கோபால நாயக்கன் நகைத்தான். அவனுக்குள் வேறு திட்டங்கள் புதிது புதிதாய் முளைத்தன. திண்டுக்கல் கூட்டமைப்பு எனும் சிறிய புள்ளி இப்போது தென்னிந்திய கூட்டமைப்பு எனும் பெருவட்டமாக அவன் கற்பனையில் விரிந்தது. கூட்டமைப்பில் இருந்து கொண்டு அவர்கள் என்னவெல்லாமோ திட்டமிட்டார்கள். மைசூரில் திப்புவும் நெல்லையில் கட்டபொம்மனும் கொல்லப்பட்டது பாளையக்காரர்களுக்கு பெரும் தளர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. இதை கண்டு பெரிதும் வருந்தினான் கோபால நாயக்கன். விடுதலை கிளர்ச்சியில் இப்படி ஒரு தொய்வு நீண்ட காலத்திற்கு நீடித்திருக்க கூடாது. மக்கள் மனங்களில் ஏற்பட்டிருக்கும் எதிர்ப்பு உணர்ச்சி மடிந்து விடுமுன் கிளர்ச்சியை தொடங்கிவிட வேண்டும் என்று அவன் மனம் அதிரடியாய் திட்டமிட்டது. மதுரையிலும் திண்டுக்கல்லிலும் இரகசிய கூட்டங்கள் நடந்தன. வெற்றிலையில் நகக்குறியிட்டு இரகசிய அழைப்புகள் சென்றன. அது அவசர அழைப்பு என்பதை ஒவ்வொருவருமே உணர்ந்து கொண்டார்கள். 1800 ஏப்ரலில் விருப்பாட்சியில் கூடி அந்த தலைவர்கள் ஆலோசித்தார்கள். அதில் அவர்கள் 3 முக்கிய முடிவுகளை எடுத்தார்கள். ஒரே நேரத்தில் பல பகுதிகளில் கிளர்ச்சியை தொடங்குவது, கிளர்ச்சிக்காரர்கள் ஒற்றுமையாக இருந்து போராடுவது, ஆங்கிலேயரின் படைகளுடன் நேரடியாக மோதாமல் மறைந்திருந்து தாக்கும் கொரில்லா முறையை பின்பற்றுவது, இந்த தாக்குதல் திட்டத்தில் மருதுபாண்டியர் மதுரை பகுதியிலும் கோபால நாயக்கன் திண்டுக்கல் திருச்சி பகுதியிலும் ஹானே ஜஹான் கோயம்புத்தூர் சேலம் பகுதியிலும் கேரளவர்மா மலபார் பகுதியிலும் கிருஷ்ணப்ப நாயக்கன் மேற்கு மைசூர் பகுதியிலும் தூண்டாஜி வாக் கன்னடத்தின் வடக்கு பகுதியிலும் கிளர்ச்சிக்கு பொறுப்பு ஏற்பது என்று முடிவானது. 1800 ஜூன் 3 தேதி கோயம்புத்தூரை தாக்கி கைப்பற்றுவது, அங்குள்ள குதிரைப்படையை தாக்கி அழிப்பது என திட்டம் தெளிவாகவே திட்டப்பட்டது. கிளர்ச்சிக்கான தேதியும் குறிக்கப்பட்டது. இதற்கு விருப்பாட்சி திட்டம் என்றே பெயரும் இடப்பட்டது. உடனே செயலில் இறங்கிய கோபால நாயக்கன் பாஞ்சாலங்குறிச்சியில் சிறை வைக்கப்பட்டிருந்த கட்டபொம்முவின் தம்பிகள் ஊமைத்துறையையும் செவத்தையாவையும் எப்படியாவது சிறையிலிருந்து தப்பி திண்டுக்கல் வந்துவிடுமாறு தகவல் கொடுத்தான். அவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு அளிப்போம் என்றான். அதன்படி இருவரும் சிறையிலிருந்து தப்பினார்கள். திண்டுக்கல்லுக்கு வராமல் வழியில் சிவகங்கையிலேயே நின்றார்கள். மருதுபாண்டியரிடம் ஊமைத்துறை அடைக்கலம் கோரினான். ஊமைத்துறையின் நிலையறிந்து
மருது சகோதரர்களும் அதை ஏற்றார்கள். இதையடுத்து அதுவரை சிவகங்கைக்குள் இருந்து கொண்டு பிரிட்டிஷாருக்கு எதிராக மறைமுக நடவடிக்கைகளிலேயே இருந்த மருது பாண்டியர்கள் இப்போது வெளிப்படையான போரில் இறங்க நேரிட்டது. அதே நேரம் கோபாலநாயக்கனின் விருப்பாட்சி திட்டத்தை பற்றி கம்பெனி படையினர் உளவு ஏதும் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் எதேச்சையாக கிருஷ்ணப்ப நாயக்கனின் இராணுவ மையமான பெல்லம் என்ற இடத்தை கைப்பற்ற திடீரென தாக்குதலில் ஈடுபட்டார்கள். கோபால நாயக்கனின் அறிவுறுத்தலால் பாஞ்சாலங்குறிச்சி சிறையிலிருந்து தப்பித்த கட்டபொம்மனின் சகோதரர்கள் சிவகங்கை ஆட்சியாளர்களான மருது பாண்டியரிடம் தஞ்சமடைந்தார்கள். இதனால் வெறும் கடித போக்குவரத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வந்த மருது சகோதரர்கள் இப்போது பிரிட்டிஷாருக்கு எதிராக படை திரட்டலில் கவனம் கொள்ள வேண்டியதாயிற்று. அந்த நிலையில் தம் பழைய நண்பர்களான மருது சகோதரர்களை தொடர்பு கொண்டான் வயதில் மூத்தவனான கோபால நாயக்கன். காவிரிக்கு தெற்கே உள்ள புரட்சி படைகளை ஒருங்கிணைத்து தலைமை தாங்குமாறு மருது பாண்டியரை கேட்டுக்கொண்டான். காவிரியின் வடபகுதியில் கிருஷ்ணப்ப நாயக்கனின் படைகளும் துண்டாஜி வாக் படைகளும் இணைந்தன. மலபாரில் கேரளவர்மா பழசிராஜா தயாராக இருந்தான். இந்த ஒருங்கிணைப்பின் மையமாக திகழ்ந்தான் கோபால நாயக்கன். 1800 ஜூன் 3 தேதிதான் கோவையை தாக்குவது என அவர்கள் முடிவு செய்திருந்தார்கள். காரணம், கோவைதான் தமிழகம், கேரளம், கர்நாடகம் என 3 பகுதிகளின் மையமாக இருந்தது. கோவையை பிடித்துவிட்டால் இந்த 3 பகுதிகளுக்கும் தகவல் அனுப்புவது எளிது என்று திட்டமிட்டார்கள். ஆனால் அதற்குள் கர்னல் வெலஸ்லியின் தலைமையில் கிருஷ்ணப்ப நாயக்கனை எதிர்த்து போரை தொடங்கியது கிழக்கிந்திய கம்பெனி. இதனால் துண்டோஜி வாக்கும் கிருஷ்ணப்ப நாயக்கனுக்கு உதவ போரில் இறங்க வேண்டியதாயிற்று. எதிர்பாராத விதமாக தொடங்கிய தாக்குதல்களால் கோவையை நோக்கிச் சென்ற படைகள் திட்டமிட்டதற்கு முன்பாகவே கோவையை நோக்கி செல்ல வேண்டியதிருந்தது. வடக்கே பிரிட்டிஷாரை எதிர்த்து போரில் இருந்ததால் கன்னட படைகளால் கோவை படைகளுக்கு உதவ வர முடியவில்லை. ஆனால் கோவையிலோ துரோகியர் மூலம் விருப்பாட்சி திட்டத்தின்படி படைகள் கோவை வருவதை அறிந்து பிரிட்டிஷார் படைகளை தயாராக வைத்திருந்தார்கள். சிறிய படை என்றாலும் இரகசிய குரில்லா தாக்குதலே இவர்களின் பலம். ஆனால் அந்த இரகசியம் வெளிப்பட்டு விட்டதால் கோவை தாக்குதல் திட்டம் தோல்வியடைந்தது. கர்நாடகத்தில் துண்டாஜி வாக்கும் கிருஷ்ணப்ப நாயக்கனும் தோல்வியடைந்தார்கள். கோபால நாயக்கனும் மனத்தளவில் சோர்வடைந்தான். இதனால் பாளையக்காரர்களின் படைகள் பின்வாங்கி அமைதி காத்தன. அந்த அமைதியை கலைத்து பிரிட்டிஷாருக்கு எதிராக மீண்டும் ஒரு தாக்குதல் முயற்சியை தொடங்கினான் கோபால நாயக்கன். 1801 ஜனவரியில் எதுல் நாயக்குடன் இணைந்து ஒரு பெரும் மக்கள் கலகத்துக்கு வித்திட்டான். எல்லா இடங்களிலும் பொருளாசை காட்டி துரோகியரை உருவாக்கி தங்கள் பக்கம் வைத்திருந்தார்கள் ஆங்கிலேயர்கள். ஆனால் கோபால நாயக்கன் இதை புரிந்து கொண்டிருந்தான். பாளையக்காரர்களை ஒருங்கிணைத்து இயன்ற அளவு அவனும் பிரச்சாரம் செய்தான். அதன் விளைவு, பிரிட்டிஷார் வந்து கேட்டால் வரி கொடுக்காதீர்கள், நிதி உதவி செய்யாதீர்கள், அவர்களுக்கு அடிபணியாதீர்கள் என குடிமக்களை பாளையக்காரர்கள் கேட்டுக்கொண்டார்கள்.
கோபால நாயக்கனும் சின்ன மருதுவும் இணைந்து தீபகர்ப கூட்டு என்ற பெயரில் ஆங்கிலேயருக்கு எதிரான நடவடிக்கைகளில் இறங்கினார்கள். திண்டுக்கல் கோட்டையில் தாக்குதல் நடத்தி ஆங்கிலேயரை விரட்டி அடித்து ஆயுத குடோன்களை அழித்தார்கள். திடீரென ஒரு நாள் விருப்பாட்சியில் இருந்து கிளம்பிய பாளையக்காரர்களின் படை மணப்பாறையில் பிரிட்டிஷ் படையை தாக்கி வெற்றி கொண்டது. தொடர்ந்து மக்களுடன் இணைந்து மற்ற பாளையக்காரர்களும் பிரிட்டிஷாருக்கு எதிராக கலகம் செய்தார்கள். கம்பெனியாருக்கோ நிலைமை கட்டுமீறி போனது. இந்த கலகத்தை அடக்க லெப்டினன்ட் கர்னல் என்னாஸ் தலைமையில் பலம் வாய்ந்த படையை விருப்பாட்சிக்கு அனுப்பி வைத்தது. 1801 மார்ச்சில் இந்த படை விருப்பாட்சிக்கு வந்தது. கோபால நாயக்கனை சரணடையுமாறு என்எஸ் எச்சரிக்கை செய்தார். அதை கோபால நாயக்கன் கண்டுகொள்ளவே இல்லை. பிரிட்டிஷ் படைகளுக்கும் பாளையக்காரர்களின் படைகளுக்கும் இடையே கடுமையான போர் தொடங்கியது. விருப்பாட்சி, நங்காஞ்சியாறு, சத்திரப்பட்டி ஆகிய இடங்களில் கடும் சண்டை. அதில் கோபால நாயக்கனின் மூத்த மகன் முத்துவேல் நாயக்கன் கொல்லப்பட்டான். அந்த சண்டையின் தீவிரத்துக்கு தாக்கு பிடிக்க முடியாமல் கோபால நாயக்கன் பின்வாங்க முடிவு செய்தார். சுரங்க பாதை வழியே கருமலை காட்டுக்கு தப்பிச் சென்றார். கோபால நாயக்கனின் மனைவி பாப்பம்மாள், ஊனமடைந்த இளைய மகன் பொன்னப்ப நாயக்கன், பேத்திகள் பொன்னம்மாள், வெள்ளையம்மாள் உள்பட குடும்பத்தினர் 22 பேரை கைது செய்து திண்டுக்கல் கோட்டையில் சிறை வைத்தார்கள் பிரிட்டிஷார். அந்த நிலையிலும் அஞ்சாமல் கோபால நாயக்கன் அடுத்த கட்ட தாக்குதலுக்கு பாளையக்காரர்களை தயார்படுத்த ஆனைமலையின் அருகில் இருந்த டெல்லி கோட்டையின் தலைவன் எதுல் நாயக்கனுக்கு செய்தி அனுப்பினான். தன் குடும்பத்தினர் சிறைப்பட்ட நிலையிலும் தான் பார்த்து பார்த்து அமைத்த விருப்பாட்சி அரண்மனை ஆங்கிலேயரால் தரைமட்டமான நிலையிலும் அஞ்சா நெஞ்சம் கொண்டவனாய் கோபால நாயக்கன் மீண்டும் ஒரு தாக்குதலுக்கு தயாரானான். கோபால நாயக்கனை தன்னிடம் ஒப்படைக்குமாறு ஆனைமலையின் அருகில் இருந்த டெல்லி கோட்டையின் தலைவன் எதுல் நாயக்கனுக்கு கர்னல் என்எஸ் ஒரு எச்சரிக்கை செய்தி அனுப்பினான். எங்களுக்கு அடிபணிவதன் மூலம் உம்மையும் உம் குடும்பத்தையும் காத்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் கீழே சிந்தும் ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் நீங்களே பொறுப்பாவீர்கள் என்றான். எதுல் நாயக்கன் இந்த எச்சரிக்கையை கண்டுகொள்ளவே இல்லை. 1801 April 13 பிரிட்டன் படைகள் கோபால நாயக்கனை குறிவைத்து ஆனைமலையின் அருகில் இருந்த எதுல் நாயக்கனின் டெல்லி கோட்டையை தாக்கின. பீரங்கிகளின் வெடிமுழக்கத்திலும் தீரமாக போரிட்ட பாளையக்காரர்களின் படைகள் ஒரு கட்டத்தில் பின்வாங்க நேரிட்டது. டெல்லி கோட்டை பிடிபட்ட போதும் முக்கிய தலைவர்கள் அருகே மலைக்காடுகளில் தப்பி பதுங்கி இருந்தார்கள். இம்முறை எப்படியாவது கோபால நாயக்கனை பிடித்துவிட வேண்டும் என்ற வெறியில் கம்பெனி படை காடுகளுக்குள் புகுந்து தேடியது. இடைவிடாத தாக்குதல்கள், வேறு வழியின்றி அடர்ந்த வனப்பகுதியில் தப்பிச் சென்றார்கள் கோபால நாயக்கனும் எதுல் நாயக்கனும். அடர்ந்த காட்டின் சூழலில் ஏற்பட்ட விஷக்காய்ச்சலால் எதுல் நாயக்கன் உயிரிழந்தான். சோகம் மிக கொண்ட கோபால நாயக்கன் ஆனையூர் சென்றான். கள்ளப்பட்டி பொன்னித்தேவனை சந்தித்து மீண்டும் ஒரு படை திரட்டி தாக்குதலில் இறங்கினான். ஆனால் இம்முறை கர்னல் என்எஸ் அதை எதிர்பார்த்து தன் படைப்பிரிவினரை பழனி,
ஜல்லிப்பட்டி விருப்பாட்சி பகுதிகளில் நிறுத்தியிருந்தான். தன் எண்ணம் நிறைவேறாமல் போன நிலையில் காடுகளை நோக்கி மீண்டும் ஓடினான் கோபாலநாயக்கன். இம்முறை கோபாலநாயக்கனை பிடித்து தருவோருக்கு ரூபாய் 20,000 அவன் தளபதி துமச்சி நாயக்கன், பெரியப்பட்டி நாகம நாயக்கன், சோமந்துரை, சோமநாத சேர்வை ஆகியோரின் தலைகளுக்கு 5,000 ரூபாயும் பரிசு என அறிவித்தான் கர்னல் என்எஸ். இந்த அறிவிப்பு அவனுக்கு கை கொடுத்தது. பணத்துக்கு ஆசைப்பட்டு மானத்தையும் நம்பிக்கையையும் விலை பேசி படைவீரன் ஒருவனே காட்டிக் கொடுத்தான். 1801 மே 4 கோபாலநாயக்கன் சிறை பிடிக்கப்பட்டான். 75 முதியவனுக்கு சிறையில் எண்ணற்ற சித்திரவதைகள், குரூரத்தனங்கள் எல்லாம் செய்து முடிவில் அவனுக்கு தூக்கு தண்டனை விதித்தது கம்பெனி அரசு. அதே ஆண்டில் திண்டுக்கல்லில் ஓர் ஏரிக்கரையில் புளிய மரத்தில் அந்த மாவீரனை தூக்கிலிட்டது. மக்கள் பெருமளவில் கூடி கண்ணீர் சிந்தினார்கள். அந்த ஏரி அவன் பெயரால் கோபால சமுத்திரமாக பெயர் பெற்றது.